இன்றைய வகுப்பிலே நாங்கள் வினைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். அதாவது தரம் 9 மாணவர்களுக்காக தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே நாங்கள் 8வது பாடத்திலே நிற்கின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே நாங்கள் வினைச்சொற்களை பார்த்தினாங்கள். ஆகவே அதிலிருந்து இந்த பாடத்தை தொடருவோம். டான் டிவி நேயர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன சொன்றால், புத்தாண்டு பிறகுதான் நாங்கள் இந்த வகுப்பை இப்போ தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடும், இன்றைக்கு விலைவாசி கூடிக்கொண்டு போகுது, நாட்டில் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இன்றைக்கு பான் 150 ரூபா, இப்படியாக எங்களுடைய நாட்டின் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே உங்களோடு நான் இந்த தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று சொன்னால், வயிற்று பசியை போக்கினால்தான் நாங்கள் மற்ற விடயங்களை செய்யலாம். அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வயிற்று பசின்றது மிக முக்கியமாகும். பசித்தவன் அண்ண பசி பசி வந்தால் 10 பறந்துடும் என்று சொல்லுவார்கள். அந்த வாரியாக இப்பொழுது நாங்கள் அந்த காலகட்டத்திலே இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி, இங்கே நாங்கள் வினை முற்றுக்கள் பற்றி சென்ற வகுப்பிலே பார்த்தோம். வினை முற்று என்று சொல்லுகின்ற போது முற்று பெற்ற வினையே முற்றுவினைகள் என்று சொன்னோம். அது உங்களுக்கு தெரியும். விளையாடினான், எழுதுகின்றான், படிப்போம் என்பதெல்லாம் இந்த சொற்கள் முற்றுவினைகளாக இருக்கின்றன. இதனை விட எச்ச வினைகள் என்ற ஒரு பகுதியில் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அதாவது படித்த, படித்து என்பது ஏதோ அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. படித்த என்றால் அங்கே ஏதோ ஒன்றோட போய் முடிய வேணும். படித்து என்பதும் ஏதோ ஒன்றோட போய் முடிய வேணும். இது ஒரு அந்தரத்தில் நிற்கிற நிலையைத்தான் நாங்கள் எச்சவினை என்று சொல்லுகிறோம். ஆகவே இவ்வாறான வேச்சொற்கள் எங்களுடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன. படித்த என்றது நாங்கள் பெண்ணோட போய் முடித்த மாதிரி தான், படித்த பெண் முற்றுப்பொருள். படித்து என்றேங்க படித்து முடித்தான் என்று சொல்லலாம், அல்ல படித்து இருந்தான் என்று சொல்லலாம். அப்போ இங்கே இருந்தார் என்பது பெண் என்றதோடு முடிவதனால அவை. ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா பெண் என்பது ஒரு பெயர் சொல். ஆகவே பெயர் சொல்லோடு போய் அது முடிவதனால அது பெயரெச்சம் என்று சொல்லப்படும். படித்து என்பது பெயரெச்சம், பெயர் சொல்லோடு போய் முடிகிறது. படித்து என்பது இருந்தான் என்று அல்ல படித்து முடித்தான் என்று முடியுமா இருந்தால் அது ஒரு வினைச்சொல்லோடு போய் முடிகின்றது. ஆகவே இதை வினையெச்சம் என்று சொல்லுகின்றோம். அப்போ இதுதான் இந்த எச்ச வினைகளில் வருகின்ற பகுதி. முதல் நாங்கள் முற்றுவினை பார்த்தோம், இப்பொழுது எச்சவினை பார்த்திருக்கிறோம். இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் பெயரெச்சம் வினையெச்சம் என்று அதை பாகுபடுத்தி பார்க்கலாம். பெயரோடு போய் முடிவது பெயரெச்சம் என்றும், வினையோடு போய் முடிவது வினையெச்சம் என்றும் சொல்லப்படும். அப்படி பார்த்துக்கோங்க, ஓடிய மாணவன், ஓடுகின்ற மாணவன், ஓடும் மாணவன், 3 காலத்துக்கும் வருகிறது. மாணவன், ஓடிய, ஓடுகின்ற, ஓடும் மாணவன், இதெல்லாம் 3 காலத்துக்கு. ஓடிய என்றது அங்கே மாணவன் ஓடிய என்றைக்கு அது கடந்த காலத்தை காட்டுது. ஓடுகின்ற என்றது நிகழ்காலத்தை காட்டுது. ஓடும் என்பது எதிர்காலத்தை காட்டுகிறோம். இப்படியாக இவற்றை நாங்கள் 3 காலங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. இவைகளை நாங்கள் சொன்னோம். அது பாருங்க, அதுக்கு உதாரணமாக படித்த, செய்யாத, சித்தியடைந்த, வரைந்த, பழுக்காத, இவற்றையெல்லாம் பார்த்தா பேச்சொற்களோடு போய் முடியுது. இதை பேரெச்சம் என்று சொல்கிறோம். அடுத்து வினையச்சதை பாருங்கள், ராமன் படிக்க வேண்டும். இது ஒரு வாக்கியம். இந்த படிக்க வேண்டும் என்பதோடு போய் முடியுது, அது வினைச்சொல், வினைச்சொல்லோடு போய் முடியுது. ராமன் படித்து முடித்தான், ராமன் படித்து முடித்தான், வினைச்சொல்லோடு போய் முடியுது. நீ படித்தால் தருவேன், படித்தால் தருவேன், சென்றால் அவன் வரமாட்டான், நீ சென்றால் அவன் வரமாட்டான், அங்கே வரமாட்டான் என்ற வினைச்சொல்லோடு போய் முடியும். அப்போ இவையெல்லாம் வினையச்ச சொற்கள். இது படிக்க, படித்து, படித்தால், சென்றால் என்ற சொற்கள் எல்லாம் வினையச்ச சொற்கள். ஆகவே இவற்றையெல்லாம் வினையச்சம் என்ற வகையிலே வரும். இவற்றை தான் நாங்கள் சென்ற வகுப்பில் மேலோட்டமாக பார்த்து நாங்கள் அங்கே இங்கே பயிற்சிகள்லேயும் தரப்பட்டதிலே நீங்கள் இவற்றை பார்க்கலாம். கம்பர் இயற்றிய நூல் ராமாயணம். இயற்றிய நூல் என்பதோடு போய் முடியுது. நூல் என்பது பேர் சொல் என்ன எச்சங்களை பார்க்கலாம். எனது பாடலை கேட்டு தம்பி பாடி ஆடினான். பாடலை கேட்டு, பாடலை கேட்டு தம்பி பாடினான் ஆடினான் என்ன தம்பி பாடலை கேட்டு தம்பி
பாடலை கேட்ட அல்ல கேட்ட தம்பி அங்கே எச்சங்கள் வருகின்றது. தம்பி என்றதோட போய் முடியுது. வந்த மனிதன் வந்த மகிழ்ந்து சென்றான், மகிழ்ந்து சென்றான், மகிழ்ந்து சென்றானோட போய் முடியுது. ஓடிய மான், ஓடிய மான் பேச்சல் பேரோட போய் முடியுது. அம்பு பட்டு இறந்தது, அம்பு பட்டு இறந்தது வினைச்சொல்லோட போய் முடியுது. பாடுங்குயில், பாடுகின்ற குயில், பாடுங்குயில் என மரத்தில் இருந்தது, மரத்தில் இருந்தது சொல்லுவாங்க. இல் இறைவனை தொழுது வாழ்த்தினேன், தொழுது வாழ்த்தினேன், தொழுது என தொழுது என்றது வாழ்த்தினேன் முடியுது. தேவர்கள் நலபாகத்தை உண்டு மகிழ்ந்தனர், நலபாகத்தை உண்டு மகிழ்ந்தனர், உண்டு மகிழ்ந்தனர், உண்டு மகிழ்ந்தனர். பகைவரும் வாழ்த்தும் பண்புடையவன் பாரி, வாழ்த்தும் பண்புடையவன், பகைவரும் வாழ்த்தும் பண்புடையவன், பண்புடையவன் பாரி. கரிய மனிதன், கரிய சரியோ ஓடிப்போயினான், ஓடிப்போயினான். நானும் முயற்சி செய்து உழைத்தேன். இவற்றில் வருகின்ற எச்ச வினைகளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். பேரை செம்மினி எச்சத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து நீங்கள் இவற்றை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முழங்காட்டை பார்த்து கொள்ளலாம். இனி நாங்கள் புதிய ஒரு பகுதிக்கு போகிறோம். எதிர்பொருட் சொற்கள், எதிர்பொருட் சொற்கள் என்றால் எதிரான சொல். இகழ் என்றால் புகழ், இகழ்ச்சி புகழ்ச்சி என்பது போல இது இகழ் என்பது புகழ். எரிதல் அவித்தல், ஈதல், ஈதல் என்றால் கொடுத்தல், ஏற்றல், ஈதல் கொடுக்கிறது அங்கே இங்கே ஏற்றல். ஆக்கம் கேடு, ஆக்கம் கேடு. காய்தல் உவத்தல், காய்தல் உவத்தல், காய்து உவைத்தல், உவத்தல். மருள் தெருள், மருள் என்றதுக்கு தெருள் என்றது எதிர்க்கிறது. தமர் பிறர், சுதேசி விதேசி, சுதேசி விதேசி. நுண்மை பருமை, நுண்மையான மென்மை. பூரணம் அபூரணம், பூரணமானது அபூரணமானது. ஆழம் அமிர்தம், ஆழம் என்றது நெஞ்சத்தான் சொல்றது, ஆனால் அமிர்தம். ஐயம் துணிவு, ஐயம் துணிவு, ஐயப்படுறது துணிவு. பாலர் விருத்தர், பாலர் விருத்தர். இப்படியான சொற்களை நாங்கள் எதிர்ப்புறச் சொற்களாக நாங்கள் சொல்லலாம். குணம் குற்றம் ஈதல் ஏற்றல் திரும்பவும் வருகின்றது. இப்படியான சொற்களை நாங்கள் எதிர்ப்புறச் சொற்கள். ஆகவே கீழே தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான எதிர்க்கருத்துள்ள சொல்லை அடைப்புக்குறைகளிலிருந்து தெரிவு செய்து இதன் கீழ் கோடிடுக என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இவற்றை நீங்கள் செய்து பார்க்கலாம். பாருங்கள், நெறி என்பதற்கு அவநெறி, நிந்தனை, அறவ அறநெறி, வழி. இப்போ அவநெறி என்று சொல்லலாம். அது நெறி அவநெறி, அதுதான் எதிர்க்கருத்து. உவந்தார் என்பதற்கு எதிர்க்கருத்து மகிழ்ந்தார், உவப்பிலார், ஒவ்வார், குற்றார் என்றும். அப்போ உவந்தார் ஓப்பிலர், உவந்தார் ஓப்பிலர். கண்டனம், கண்டனம் என்பதற்கு உடன்பாடு, விமர்சனம், மறுப்பு, பாராட்டு. அப்போ உடன்பாடு, கண்டனம் உடன்பாடு. கலக்கம், கலக்கம் மயக்கம், தெளிவு, ஐயம், மறுக்கை. கலக்கம் என்றது இங்கே தெளிவை தான் வெளிப்படுத்தும், தெளிவு. சுரர், சுரர் வீரர், அசுரர் மறவர், தேவர். அசுரர், சுரர், அசுரர். இப்படி நாங்கள் இந்த எதிர்கருத்து சொற்களை இவற்றிலிருந்து நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இருக்கின்றது பாருங்கள். காலம், காலம் அகாலம், காலம் அகாலம், கதி நேரம் வேளை. கூம்புதல், பாடுதல், சோர்தல், விரிதல், ஒடுங்குதல். கூம்புதலும் ஒடுங்குதலும் விரிதலை வரும், கூம்புதல் விரிதல். வேண்டுதல் விரும்புதல், வேண்டாமை கொடாமை வாங்குதல். வேண்டுதல் வேண்டாமை, வேண்டாமைக்கு வரும். வாட்டம் மலர்ச்சி, நாட்டம் வளர்ச்சி, வருத்தம் மலர்ச்சி. துட்டர் பாலர் விருத்தர் சிட்டர் நல்ல, துட்டர் நல்ல என்ன. கீழே தரப்பட்ட தொடர்களை தடித்து அழைத்துள்ள சொற்களுக்கு பொருத்தமான எதிர்க்கத்துள்ள சொற்களை இணைத்து வாக்கியத்தை திருப்பி எழுதி சொல்லியிருக்கும்.
விடுதலை பெற்ற சமூகத்தில் ஆண்டான் என்ற வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. ஆண்டான் அடிமை, ஆண்டானுக்கு எதிர்க்கிறது அடிமை, ஆண்டான் அடிமை என்ற வேறுபாடு இல்லை. என்ன அடுத்த பாருங்கள், நகர்காவலர் தமக்கு தெரிந்த ரகசியத்தை ஆக்கிவிட்டார். ரகசியத்தை, ரகசியம் பரரகசியம், பரரகசியம் ஆக்கிவிட்டார். ரகசியம் பரரகசியம், நல்லது கெட்டது நிறைந்ததுதான் சமூகம். நல்லது கெட்டது, இலங்கை இயற்கை துறைமுகம் மட்டுமன்றி செயற்கை துறைமுகமும் அமைக்கப்பட்டுள்ளது. செயற்கை என்றதில் மாணவர்கள் நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பதே சிறப்பானது. ஆகையால் அவர்கள் தம்மிடமுள்ள துர்க்குணங்களை நீக்க வேண்டும். நற்குணம் துர்க்குணம். அப்போ இப்படியான பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் முதலாவது, அதாவது 9வது பாடத்துக்கு போகின்றோம். ஆர்க்கிமிடீஸ் என்று அந்த பாடத்தை பார்ப்போம். ஆர்க்கிமிடீஸ், ஆர்க்கிமிடீஸ் என்ற ஒரு விஞ்ஞானி, அவரை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். அவர் என்ன தத்துவத்தை எங்களுக்கு சொன்னார் என்பதை பற்றி இந்த பாடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆர்க்கிமிடீஸ் இதிலே பாடலாக தரப்படுகின்றது, பாருங்கள். மன்னர் சைராக்யூஸ் நாட்டான், மன்னன் சைராக்யூஸ் நாட்டான், மாற்றுக்குறையா பொன் கொடுத்து, மாற்றுக்குறையா பொன் கொடுத்து, பொன் செய் கொல்லன் ஒருவனிடம் புதிய முடி செய் நீ என்றான். புதிய முடி செய் நீ என்றான். என்ன, மன்னர் சைராக்யூஸ் நாட்டான், அந்த நாட்டை சேர்ந்தவர், மாற்றுக்குறையா பொன் கொடுத்து, மாற்றுக்குறையா பொன் கொடுத்து, பொன்சை கொல்லன் ஒருவனிடம், பொன்சை கொல்லன் ஒருவனிடம் புதிய முடிசை நீ என்றான். புதிய முடி என்று செய்யும்படி சொன்னான். நாட்கள் செல்ல முடியோடு நாடி வந்தான் பொற்கொல்லன், நாட்கள் செல்ல முடியோடு நாடி வந்தான் பொற்கொல்லன், நோட்டம் செய்த பேரரசன், நோட்டம் செய்த பேரரசன் நொடியில் பொன்னில் கலப்புணர்ந்தான். நொடியில் பொன்னிலே கலப்புணர்ந்தான், கலப்பு இருக்கின்றது, பொன்னில் கலப்புணர்ந்தான். ஆர்க்கிமிடீசு என்னும் பெயர்கள் அறிவிக்க பெரியோனை, ஆர்க்கிமிடீசு என்ற ஒரு பெரியோனை என்னும் பெயர்கள் அறிவிக்க பெரியோனை நோக்கி வேந்தன் ஐயமிதை நீக்க வழிகான் என உரைத்தான். என்ன, நோக்கி வேந்தன், வேந்தனானவன் மன்னன், ஐயமிதை நீக்க வழிகான், இந்த ஐயத்தை நீக்குவதற்கு நமக்கு ஒரு வழியை காணுங்கள் என்று உரைத்தான். முடியின் தூய்மையை கண்டறிய, முடியினுடைய தூய்மையை கண்டறிவதற்காக முடிவு காலம் வகுத்திட்டான். முடிவு காலம் வகுத்திட்டான். முடிவு காணாவிட்டால் நான் முடிப்பேன் உனது வாழ்வென்றான். இந்த முடிவு காண இல்லைன்னா உன்னுடைய வாழ்வை முடித்து விடுவேன். முடிவு காணாவிட்டால் நான் முடிப்பேன் உனது வாழ்வென்றான். முடிவு காணவன் என்று அரசன் கட்டளை இட்டு விட்டான். அல்லும் பகலும் ஆராய்ந்தான் ஐயந்தீக்க வழிகாணான். ஐயன் தீர்ப்பதற்கு அவனுக்கு வழி காண தெரியவில்லை. அல்லும் பகலும் ஆராய்ந்தான், அல்லும் பகலுமாக ஆராய்ந்தான் ஐயந்தீர்க்க வழிகாணான், மெல்ல ஒரு நாள் நீர்த்தொட்டிக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கினனே. மெல்ல ஒரு நாள் நீர்த்தொட்டிக்குள்ளே மூழ்கி மூழ்கி இல்லை ஆழ்ந்து மூழ்கினனே, நீர்த்தொட்டிக்குள்ளே தானே மீழ்ந்து ஆழ்ந்து மூழ்கினான். ஆறு அந்த ஆர்க்கிமிடீஸ். அல்லும் பகலும் ஆராய்ந்தான் ஐயந்தீர்க்க வழிகாணான், மெல்ல ஒரு நாள் நீர்த்தொட்டிக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கினனே, மூழ்கினனே. மூழ்கி எழுந்த விஞ்ஞானே கண்டேன் கண்டேன் என கூவி, கண்டேன் கண்டேன் என கூவி, வீழ்ந்தான் எழுந்தான் வீதியெல்லாம் வேகமாக ஓடினனே. வீழ்ந்தான் எழுந்தான் வீதியெல்லாம் வேகமாக ஓடினனே, வேகமாக ஓடிவிடுறான்.
பொருளை நீரில் ஆழ்த்துகையில், ஒரு பொருளை நீருக்குள்ளே போடுகிற போது, பொருளை நீரில் ஆழ்த்துகையில் பொருளை தாங்கும் மேலுதைப்பு, பொருளை தாங்கும் மேலுதைப்பு பொருளால் பெயர்த்த நீர் நிறைக்கு பொருந்தும் என்னும் விதி கண்டான். என்னண்டு பொருளை நீரில் ஆழ்த்துகையில், பொருளை நீருக்குள்ளே அமுத்துகையில் பொருளை தாங்கும் மேலுதைப்பு, அப்படி ஒரு மேலுதைப்பு வரும், பொருளை தாங்குகிற மேலுதைப்பு பொருளால் பெயர்ந்த நீர் நிறைக்கு, அந்த நீர் நிறைக்கு பொருளால் பெயர்ந்த நீர் நிறைக்கு இல்லை அந்த நிறைக்கு பொருந்தும் என்னும் விதி கண்டான். அந்த விதியினை அவன் கண்டான். ஆக்கிமிடீஸ் முடியின் அளவு பொன் எடுத்து நீரிட்டு கலப்புணர்ந்தான். முடியின் அளவு பொன்னெடுத்து, முடியின் அளவாக பொன்னை எடுத்து நீரிலிட்டு கலப்புணர்ந்தான். முடியின் கலப்பை அரசனிடம் முடிவாய் கூறி பரிசேற்றான். முடியின் கலப்பை அப்படியே சொல்லி முடிவாய் கூறி பரிசேற்றான் என்று சொல்லுவான். இது மயிலங்கூடல் பி நடராஜன் எழுதிய ஒரு கவிதை. அந்த கவிதையிலே இந்த ஆக்டிமிசனுடைய தத்துவம் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கோ, இந்த பாடம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். திரும்பவும் இருக்க பார்ப்போம். மன்னர் சைரா கியூஸ் நாட்டான் மாற்றுக்குறையா பொன் கொடுத்து பொன் செய் கொள்ளன் ஒருவரிடம் புதிய முடி செய் நீ என்றான். விளங்குதல்லோ? நாட்கள் செல்ல முடியோடு நாடி வந்தான் பொற்கொள்ளன், நோட்டம் செய்த பேரரசன் நொடியில் பொன்னில் கலப்புணர்ந்தான். நொடியிலே பொன்னிலே கலப்பிருப்பதை உணர்ந்தான். ஆக்கிமிடீசு எனும் பெயர்கொள் அறிவு மிக்க பெரியோனை நோக்கி வேந்தன் ஐயமிதை நீக்க வழிகான் என உரைத்தான். ஐயத்தை, என்னுடைய ஐயத்தை நீ நீக்கப்பதற்கு வழிகாண்பாய் என உரைத்தான். முடியின் தூய்மை கண்டறிய முடிவு காலம் வகுத்துட்டான். முடிவு காணாவிட்டால் நான் முடிப்பேன் உனது வாழ்வென்றான். முடிவு காணவில்லையென்றா உன்னுடைய வாழ்வை முடித்து விடுவேன் என்று கட்டளையும் போட்டு விட்டான். அல்லும் பகலும் ஆராய்ந்தான் ஐயன் தீக்க வழி காணான். ஒரு வழியும் காண முடியல. மெல்ல ஒரு நாள் நீர்த்தொட்டிக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கினேன். ஒரு நாள் மெல்ல நீர்த்தொட்டிக்குள் மூழ்கினான். மூழ்கி எழுந்த விஞ்ஞானி கண்டேன் கண்டேன் என கூவி, கண்டேன் கண்டேன் என கூவி வீழ்ந்தான் எழுந்தான் வீதியெல்லாம் வேகமாக ஓடினேன். அப்படியே சந்தோஷத்தில் ஓடுறான். பொருளை நீரில் அகம்துகையில், பொருளை நீரில் ஆழ்த்துகையில் பொருளை தாங்கும் மேலுதைப்பு பொருளால் பெயர்ந்த நீர் நிறைக்கு பொருந்தும் என்னும் விதி கண்டான். அதாவது ஒரு பொருளை நாங்கள் நீருக்குள்ளே அமுத்துகிற போது அதனாலே ஏற்படுகிற உதைப்பு இருக்கின்றதும் அந்த பொருளை அமுழ்த்துகிற போது வெளியேறுகின்ற நீருக்கு சமன். அந்த உதைப்பு அந்த பொருளை வெளியேற்றிய நீருக்கு சமன் என்று சொன்னான். முடியின் அளவு பொன்னெடுத்து நீரிலிட்டு கலப்புணர்ந்தான். முடியின் அளவு பொன்னெடுத்து நீரில் இட்டு கலப்புணர்ந்தான். முடியின் கலப்பை அரசனிடம் முடிவாய் கூறி பரிசெய்தான். முடியிலே கலப்பு இருப்பதை கூறி அவன் பரிசை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இது மயிலங்கூடர் பி நடராஜன் எழுதிய ஒரு கவிதை. மிக அழகாக அமைய பெற்றிருக்கின்றது. இங்கே பாருங்கள், இனி அரும்பத உங்களுக்கு பார்ப்போம். முடியண்டா கிரீடம் பொற்கொள்ளன் நகை செய்பவன் நோட்டம் தரமறிதல் நொடி கணப்பொழுது ஐயன் சந்தேகம் மேலுதைப்பி மேல் நோக்கி தொல்படும் விசை மேலுதைப்பு பெயர்த்தேண்ட நீங்கிய நிறை அளவு விதி நிறை இவை அரும்பதங்களாக சொல்லப்படுகின்றது. இங்கே கிரகித்த பேச்சியை பாருங்கள். கியூஸ் நாட்டு அரசன் யார் என்று சொல்லப்படுகிறது. ஆக்கிமிடீசு கண்டுபிடித்த விஞ்ஞான தத்துவம் என்ன என்று சொல்லப்படுகிறது. என்ன ஒரு பொருளை என்ன அந்த அமர்த்துகையும் அதனுடைய அதனாலே பெயர்ந்த நீரின் அளவு அந்த உடைப்புக்கு சமன் என்று சொல்லுகிறார். மன்னன் பொற்கொள்ளன் கொடுத்த வேலை என்ன? என்ன அந்த முடியினுடைய முடியில் கலப்பிருக்கின்றது கண்டு கொஞ்சம் தெரிஞ்சிடலாம். பாடல் நூலாக வெளிப்படுத்தப்படும் படிப்பினையாது என்ன பாடல் நூடாக நாங்கள் அந்த ஆக்கிமிஷனுடைய தத்துவத்தை நாங்கள் எழுந்து பார்க்கிறோம். விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் அரசன் முடிக்கும் இடையிலான தொடர்பு என்ன?
முடியிலே கலப்பு இருக்கின்றதை அங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ முடியின் அளவு தான் அங்கே பூ. அந்த முடியின் அளவு பொண்ணு எடுத்து அவன் அமுத்துகை, அதனுடைய அளவு தான் அங்கே வேறு. அங்கே இங்கே கலப்பு இருப்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆக்கிமிடீஸ் என்ற பாடல் பொருளை தொகுத்து கதை வடிவையை எழுதுங்கள். ஆக்கிமிடீஸ் இந்த தத்துவத்தை என்ன மாதிரி கண்டறிந்தார் என்பதை கதையாக எழுதுவது உங்களுக்கு பாடசாலையில் உங்களுக்கு செயற்பாடாக தேவைப்படும். அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். இனி வினைச்சொற்கள் மூன்றை பார்ப்போம். பாடம் பார்த்துட்டோம். இனி வினைச்சொல் மூன்று. ஏவல் வினை. ஏவல் வினை என்றது ஒன்றை செய்யும்படி கூறுதல். ஏவல் செய்யும்படியோ செய்யாதிருக்கும்படியோ கூறுனா அது ஏவல். இங்கே பாருங்கள், தம்பி படி. தம்பி படி என்றது ஒரு ஏவல் என்ன? தம்பி படி என்ற வினை தம்பியை படிக்குமாறு ஏவுகிறது. இவ்வாறு முன்னிலையில் இருப்போரை வினையை நிகழ்த்துமாறு அல்லது நிகழ்த்தாது இருக்குமாறு ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும் வினை ஏவல் வினை. ஒன்று செய்யுமாறு அல்ல செய்யாது இருக்குமாறு கூறினால் அது ஏவல். இரண்டாக பிரிக்கலாம். எப்படி என்றால் உரிமை வினை, ஏவல் பன்மை வினை என்று சொல்லலாம். ஏவல் உரிமை வினை, ஏவல் பன்மை வினை. கூடுதலாக மாணவர்கள் என்றால் அது பன்மையாக வரும். பாருங்க, ஏவல் உரிமையில் நில் நில்லாதே, வா போ இரு, எழுதாதிய நட, செய்து காட்டு, பார்த்துக்கொள் முதலானவையெல்லாம் ஏவல் உரிமை வினைகள் என்று சொல்லுவோம். இவை ஏவல் உரிமை. ஒரு ஆளை குறிப்பிடுறது நில், நீ நில், நீ நில்லாதே நீ, அங்கே உரிமை. ஏவல் பன்மையை பாருங்கள், போங்கள், போகாதீர்கள், வாருங்கள், செய்யுங்கள், எடுங்கள், எடுக்காதீர்கள் என்பதெல்லாம் பன்மை. பல பேரை சொல்வது, பல பேரை சொல்லுவதாக இங்கே வருது. பாங்க, போங்கள், போங்கள், செய்யுங்கள், எடுங்கள். அப்போ இவை இப்படித்தான் அமையும். போ செய் என்ற எடு என்றதோட உங்கள் போங்கள், உங்கள், உங்கள் என்று வருது. இதை விட இன்னொரு வியங்கோல் வினை என்று ஒன்று இருக்கு. இது மரியாதை, மரியாதை ஆக கூறுவது. எப்படி என்றால் அது க இய இயர் என்ற விகுதி வெற்றி பெறும். அப்படி வருகிறது. வாழ்க, ஒழிக, தருக, எழுதுக, இவையெல்லாம் இந்த வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் என்ற பொருளே வந்திருக்கு. வாழ்த்துதல் வாழ்க, வாழ்க, வைதல் என்றால் ஒழிக, வைகிறது, வேண்டுதல் தருக, வேண்டுதல், எழுதுக, விதித்தல். அப்போ இவை இந்த வியங்கோல் வினை என்று சொல்லுகிறோம். இந்த வியங்கோல் வினை வினையடியுடன் க இய இயர் என்ற விதிகள் வெற்றி வரும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் க இய இயர். அப்படி வருகின்ற போது இந்த வினைகள் ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாக வரும். ஐம்பால் ஐந்து பாலுக்கும் பொதுவாக வருகின்றன. ஐம்பால் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று இடத்துக்கும் பொதுவாக வருகிறார். பார்க்க, வாழ்த்துதல் வாழ்க, வாழிய, வாழியர் என்று மூன்று பொதுவாக இருக்கும். வாழ்க, வாழிய, வாழியர், க இய இயர் என்று இறுதி வெற்றி வருகிறது. வயதல்ல அழிக, கெடுக என்று வருகிறது. வயதல்ல அப்படி சொல்லுவோம். விதித்தல்ல எழுதுக, பெருக, இது விதித்தல். வேண்டுதல் தருக, அருளுக. தற்கால தமிழிலே அட்டும் என்பது வினைங்கொள் வினையாக பயன்படுத்தப்படும். வாழட்டும், ஒளியட்டும், அட்டும் என்ற அந்த விகிதியும் இப்பொழுது பயன்படுத்தப்படுது. ஒளியட்டும், கொடுங்கோல் ஆட்சி ஒளியட்டும் என்று சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒளியணும் என்று கோஷம் இருக்கிறார். ஒளியட்டும் என்ன, வாழட்டும், வாழ்த்து, இப்படி சொல்லுவார்கள். பின்வரும் வாக்கியங்கள் வியங்கோல் வினைகள் எப்பொருள் வந்துள்ளன என்பதை நாங்கள் இவற்றிலிருந்து பார்க்கலாம். நீங்கள் நீடுடி கால்கம் வாழ்க, இது வாழ்த்துதல் வருகிறது. எல்லாம் வினாக்களுக்கும் விடை தருக, இது விதித்தல். வறுமை ஒழிக, இது வைதல். பெருமானே எழுந்தழுக, இது வேண்டுதல். உமது பொருட்கள் சிலவற்றை கடனாக தருக, அதுவும் ஒரு வேண்டுதல் மாதிரி. அறியாமை இருள் அழிக, அழிக என்றால் இது வைதல். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய, வாழியவே என்றெல்லாம் சொல்லுவோம். வாழ்க என்ன, வாழ்த்து. அப்போ இப்படியான இவைகள் வருகிறது பாருங்கள். இன்பம் பெருக, இதுவும் ஒரு பெருகும்படி சொல்லுவது, வேண்டுதல். அறிவில் நீ முன்னேறுக, விதித்தல்.
நீடுரி காலம் வாழட்டும் வாழட்டும் என்று சொல்லுவது வழக்கம். பின்வரும் வினாக்களுக்குரிய பொருத்தமானபடியே தெரிவு செய்கிறேன். சிறுவன் உறங்கி எழுந்தான். உறங்கி என்பது என்ன? உறங்கி எழுந்தான், இது என்ன வெறும் உறங்கி எழுந்தான், இது வந்து எழுந்தான் என்று வினையீச்சத்தோடு முடி முடியும். முட்டி வினையா, குறிப்பு வினையா, பேரீச்சமா, வினையீச்சமானது வினையீச்சம். உறங்கி எழுந்தான், எழுந்தான் என்ற வினைச்சொல்லோடு போய் முடிவதனால நாங்கள் அதை வினையீச்சம் என்று சொல்லுகிறோம். செய்யாது விட்டேன், இது என்ன? செய்யாது விட்டேன், விட்டேன் என்றதும் ஒரு வினை சொல்லுத்தான். ஆகவே அதோடு போய் முடியல, இது முற்று விட்டேன் வினை வினையேச்சம். செய்யாது விட்டேன் வினையேச்சம். எச்சமாகவும் வினைமுற்றாகவும் வரும் சொல் வருகின்றது பாருங்கள். சில இடத்துல இது எச்சமாகவும் வரும், வினைமுற்றாகவும் வரும். கரையும் கரையும் காகம் என்று சொல்லுகிறோம். உப்பு கரையும் என்று நாங்கள் வினைமுற்றில் சொல்லலாம். உப்பு கரையும், அப்போ வினைமுற்றாகும் கரையும் காகம் என்று சொல்லலாம். காகம் பெயரைச்சத்தில் வருது. வந்தான், என்ன வந்தான்? ஓடி வந்தான், அது வினைமுற்று. ஓடிய வந்தான், ஓடி வந்தான் என்று சிலைக்க ஓடி வந்தான் என்று சொல்லுகிறோம். இனி முற்றில வருது. ஓடிய ஓடிய பறவை, ஓடிய பறவை என்று பேரைச்சத்துக்கு சொல்லலாம். ஓடிய மாணவன் என்று சொல்லலாம். ஓடிய பந்து விழுந்தது என்று சொல்லுவோம். இப்படியெல்லாம் சொல்லலாம். பறந்து சென்றது, சென்றது இனி முற்று. எச்சமாகவும் வினைமுற்றாகவும் வருகின்ற சொற்கள் இருக்கின்றன. சிலது வினைமுற்றாக நாங்கள் வினைமுற்றாகவும் வரும், எச்சமாகவும் வருகின்ற சொற்களும் இருக்கின்றன என்றது தான் இதை நாங்கள் பார்த்தோம். அது நீங்கள் வினைமுற்றாகவும் எழுதக்கூடியதாக இருக்கும், வினை எச்சமாகவும் பேரிச்சமோ வினையச்சமாகவும் வரக்கூடியதாக வரும். இனியன் என்பதை பாருங்கள், அது தெரிலை வினையா, குறிப்பு வினையா, எச்ச வினையா, எதிர்மறை வினையா. இது வந்து குறிப்பு வினை, குறிப்பு வினைச்சொல், குறிப்பு வினைச்சொல். இங்கே எச்சமாக வினையா வினைமுற்றாகவும் வருகின்ற சொல், இங்கே கரையும் என்பதுதான் எச்சமாக வினையாகவும் வருகிறது. இதில் வந்து தெரியுது குறிப்பு வினைச்சொல். முன்னிருப்பவரை ஒரு செயலை செய்யும்படி பணிப்பது, அது என்ன வினை? ஏவல் வினை. ஏவல் வினை. நான் உண்டேன் என்பதிலே, உண்டேன் என்பது அது படற்கை வினைமுற்று. உண்டேன் படற்கை வினைமுற்றுக்கு வரும். உண்பாய், நீ உண்பாய், முன்னிலை வினைமுற்று, முன்னிலை வினைமுற்றுக்கு வரும். அவன் அல்லன் என்பதில் அல்லன் என்பது தெல்லை வினை, அவன் அல்லன் ஏவல் வினை, இச்ச வினை, எதிர்மறை, இது எதிர்மறை வினையாக வருகிறது. அவன் அல்லன் எதிர்மறை. உண்டு வந்த பசு, இதில் உண்டு வந்த என்பது, உண்டு வந்த பசு, இது என்ன என்ன இதில் உண்டு வந்த பசு என்றுக்க, இது வந்து உண்டு வந்த பசு. பசு என்பதோடு போய் முடியுது. ஆகவே இது தெர்லை வினையா, தெர்லை வினை பெயரைச்சமா, இது குறிப்பு வினை, தெர்லை வினை எச்சமா, இப்போ தெர்லை வினை பெயரைச்சமாக வருது பாருங்க. உண்டு வந்த பசு, பசு பசு என்ற அந்த பேச்சொல்லோடு போய் வந்தபடினால அது தெர்லை வினை பெயரைச்சமாக வருது. இப்படி நாங்கள் இந்த பயிற்சியையும் செய்து பார்க்கலாம். இனி அடுத்ததாக திரி சொல். சில சொற்கள் திரிவடைந்து வழங்குகின்ற வழக்கம் இருக்கின்றது. அதுதான் நாங்கள் திரி சொல்லுன்னு சொல்லுகிறோம். மாறுபட்டு வழங்குவது. இயற்றல் போல் இயல்பாக பொருளை உணர்த்தாது, அரிதாக பொருள் உணர்த்துவதாக வெறும் சொல் திரி சொல். அரிதாக பொருள் உணர்த்துவது திரி சொல். ஒரு பொருள் குறித்த பல சொற்களாயும் பல பொருள் குறித்த சொல்லாகவும் இருக்கின்றது. அப்படியும் வரும்.
ஒரு பொருள் குறித்த பல சொல், குழந்தை அழுதது, அதை நாங்கள் குழவி அழுதுன்னு சொல்லுகிறோம், சே அழுதுன்னு சொல்லுவோம், மகவு அழுதுன்னு சொல்லு, சிசு அழுதது, இவையெல்லாம் திரிபடைந்து வரும் குழந்தையைத்தான் சொல்லப்படுது. மேலேயே உள்ள வாக்கியங்கள் குழந்தையைக்குரிய குழவி, சேய், மகவு, சிசு என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு ஒரு பொருள் குறித்து பல சொற்களை, பல சொற்களையே ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் என்று சொல்லுகிறோம். அப்படியான சொற்கள் இங்கே இருக்கின்றன பாருங்க, இவை திரி சொற்கள். அடி, கலல், கால், தாள், பாதம், பாதம், பதம் என்றெல்லாம் சொல்லப்படும். அழகு என்பதற்கு அணி, எழில், கவின், சுந்தரம், வடிவு, வனப்பு, இப்படி பல விதத்திலே நாங்கள் சொல்லுவோம். அன்பு என்பதற்கு நேசம், பற்று, பரிவு, பாசம், ஈரம், இப்படி சொல்லப்படும். ஆகாயம் என்பதற்கு அண்டம், அந்தரம், உம்பர், சேன், வான், விண், விசும்பு, பல இடங்களில் பலவிதமாக நாங்கள் அந்த ஆகாயத்தை சொல்லுகிறோம். ஆசிரியர், ஆசான், உபாத்தியாயன், குரவன், தேசிகன் என்ன சொல்லுவோம். இனம் ஒன்றை கிளை, சுற்றம், பரிசனம், உறவு, ஒக்கல், இனத்தல். உடம்பு, உடல், காயம், மெய், மேனி, யாக்கை. ஒளி, பிரகாசம், காந்தி, சுடர், சோதி, கதிர். காற்று, ஊதை, கால், பவனம், மாருதம், வளி. சோலையை பாருங்க, உபவனம், சோலையை உபவனம்னு சொல்றது. கா, தண்டலை, நந்தவனம், பூங்கா, பொழில் என்றெல்லாம் சொல்லுவோம். தோழன், நண்பன், சிநேகிதன், பாங்கன், துணைவன். நீதி, தருமன், நீதம், நடு, நியாயன், நெறி, இப்படி சொல்லுவோம். இன்னும் நூல், ஏடு, பனுவல், புத்தகம், பொத்தகம் என்று சொல்லுவோம். வயல், களனி, சேறு, செய், பண்ணை, பலனம் என்று சொல்லுகிறோம். வாசனை, கந்தம், கடி, நாற்றம், விரை, மனம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்போ இப்படி நாங்கள் இவை திரி சொற்களாக பல வகையிலே பல விதமாக பல கருத்துடைய ஒரே கருத்துடைய சொற்கள் பல சொற்களாக வருகின்றன. பின்வரும் சொற்களை குறித்து வழங்கும் வேறு இரண்டு சொற்களை நீங்களாகவே தெரிவு செய்யலாம். பாருங்கள், தாமரை என்பதற்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? தாமரைக்கு சொல்லுவோம் அம்புஜம் என்று சொல்றது தாமரையே. வேற என்ன? தாமரை பூவ, தாமரை, பல விதத்திலே நாங்கள் பல சொற்களை நீங்கள் தேடி பார்த்து எழுதலாம். போர், போர்ன்றது சமர், இப்படின்னு சொல்ல பகைவர் என்ன? பகைவரை, பகைவருக்கு நாங்கள் வேறு சொற்களை போடலாம் என்ன? பகைவர். நெருப்பு, நெருப்பு சொல்லலாம் தானே, தீ என்றெல்லாம் சொல்லலாம். மாலை என்ன? மாலை பொழுது, அதை நாங்கள் மாலை பொழுதில் நாங்கள் இளவிய காலத்தையும் சொல்கிறது மாலை பொழுது, இப்படி சொல்கிறோம். அதே மாதிரி ஆபரணம், ஆபரணம் அணி, வல்லவன், பலசாலி. வேதம் என்ன? வேதம்ன்றது நூல், வேதம், அறம், அறநூல். வெற்பு, வெற்பு என்றால் வெற்றி, இப்படியெல்லாம் கன சொற்களை சொல், இப்படிக்கான சொற்களில் நீங்கள் இரண்டு சொற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேடி தேடி எழுதி எழுதி பார்க்கலாம். பின்னர் சொற்கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சொல் வேறுபட்டதுன்னு சொல்லுகிறார் பாருங்கள். இதில் ஞாலம், தாரை, நிலம், உலகம், குவலயம், இவற்றில் ஒரு சொல் வேறுபட்டதாக இருக்குது. குவலயம், உலகம், நிலம், ஞானம் எல்லாம் ஒரே சொல், தாரை என்றது வேறுபட்ட சொல், ஒரு சொல் வேறுபட்டதுன்னு சொல்லுவோம். அது இறைவன், ஈசன், துறைவன், கடவுள், முதல்வன் என்று சொல்லி வைக்க, இதில் ஒன்று வேறுபட்டது என்ன? இறைவன், ஈசன், கடவுள், முதல்வன், இதெல்லாம் இறைவனைத்தான் குறிக்கும். துறைவன் என்று சொல்கிறது அப்படி சொல்கிறது வழக்கம் இல்லை என்ன? தாய், மாதா, ஆதிரை, அம்மா, ஆய் என்றெல்லாம் சொல்லப்படுது. இதில் ஆதிரை என்றது வித்தியாசமானது. மற்ற நீர், அப்பு, சலம், புனல், ஈரம், ஈரம் வித்தியாசமானது. அல்லல், இடர், நல்குறவு, இடும்பை, இன்னல் என்று சொல்லுகிறோம்.
இந்த இதில் இது இடர் நல்குறவு இடும்பை இன்னல் எல்லாம் ஒரே மாதிரி அல்லல் வித்தியாசமான தாமரை அம்புஜம் தாமரைக்கு பாருங்கள் வேலை சொல்லுங்கள் அம்புஜம் கமலம் ஆம்பல் பங்கஜம் என்றெல்லாம் பல சொற்கள் இருக்கிறது ஆற்றல். அப்போ இவற்றிலே நாங்கள் ஆம்பல் வித்தியாசமான ஆற்றல் உரம் வலிமை சக்தி விவேகம் விவேகம் வித்தியாசமான குற்றம் ஆசு கசடு பொறை ஏதம் என்று சொல்லுவோம் பொறை வித்தியாசமான இப்படி நாங்கள் இவற்றை வித்தியாசமானவற்றை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் இவற்றை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்தது 10வது பாடத்துக்கு போகின்றோம். நாடகமே உலகம் என்ற பாடத்தை நாங்கள் ஏற்பாடு பார்ப்போம். அது என்ன நாடகமே உலகம்? இந்த உலகம் என்று நாடகசாலை, உலகமே நாடக மேடை என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே பல சொல்லுகிறார்கள். உலகத்தையே நாடக மேடை, நாங்கள் எல்லாம் நடிகர்கள், உலகத்திலே இருக்கின்ற நடிகர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர், எங்களுடைய நடிப்பைத்தான் எங்களுடைய நடிப்பைத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் ஒரு நாடகசாலை என்று ஷேக்ஸ்பியர் முதலிய பல அறிஞர்கள் கூறியிருக்கார். இந்த உலகத்தை ஒரு நாடகசாலை என்று சொல்லுகிறார்கள். இது நாடகசாலைக்கு வெளியிலிருந்து பேசும் பேச்சு, இந்த நாடகசாலைக்கு வெளியிலிருந்து பேசும் பேச்சு நாடகசாலைக்கு உள்ளிருந்து சொல்வது. ஆனால் இந்த நாடகசாலையே உலகம் என்று சொல்ல வேண்டும். இந்த நாடகசாலை தான் உலகம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக அனுபவங்கள் அனைத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். உலக அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாடகத்தில் இதிலே பார்க்கிறோம். நாடகம் என்பது நீண்ட காலமாக பல இடங்களில் நடைபெறும் ஒரு சிதறுன்ற காரியங்களால் திரட்டி கோவைப்படுத்தி சுருங்கிய காலத்தில் சுருங்கிய இடத்தில் ரசம் ததும்ப நடத்தி காட்டுவதா நாடகம். ஏன்னா நாடகம் என்பது நீண்ட காலமாக பல இடங்களில் நடைபெற்று வரும் சிதறுன்ற காரியங்களை எல்லாம் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி கோவைப்படுத்தி சுருக்கிய காலத்தில் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள சுருக்கிய இடத்தில் ரசந்ததும்பும் ததும்ப நடாத்தி என்ன நடாத்தி காட்டுவதுதான் இந்த நாடகம். சரிதானே? உதாரணமாக ராம நாடகத்தை எடுத்துக்கொள்வோம். 64,000 ஆண்டுகள் ஆட்சி செய்த தசரதன் காலம் முதல் ராம பட்டாபிஷேகம் வரை நடைபெறும் அதில் எத்தனையோ அனுபவங்கள் காரியங்கள் அனைத்தையும் 4 அல்லது 5 மணி நேரத்துக்குள் காட்டி விடுகிறார். எல்லாத்தையும் காட்டி விடுறோம். இப்படி காட்டுவதுதான் இந்த நாடக இது. இப்போ இதுதான் நாடகம். இந்த நாடகசாலை பற்றி நாங்கள் உலகமே நாடகசாலை என்று சொல்லப்படுகின்றது. இவற்றை நாங்கள் அடுத்த வகுப்பில் விரிவாக நாங்கள் பார்ப்போம். இத்தோடு இந்த வகுப்பை நடத்திக்கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.